தந்தை மகன் தூய் ஆவியானோர் பெயராலே ஆமேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் கேட்கின்றோம் எவ்வாறு மோசே அவர்கள் நம் ஆண்டவரை சந்திப்பதற்கு மலை மீது ஏறவில்லை, மாறாக அளவு கடந்த அன்போடு கடவுள் அவர் மலைந்தெருங்கி மோசே சந்திக்கின்ற அந்த குடாரத்தில் உள்ள வருகின்றார் என்று. அங்கே மோசே ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் பேசுவது போல சர்வல்லவரான கடவுளோடு மோசே பேசினார். மோசே ஆண்டவரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்த பொழுது ஆண்டவர் மோசேயை எடுத்து சென்று அவன் கைகளை அவனுடைய கண்களை தம்முடைய கைகளால் மூடி வைத்து தம்மையே தாம் ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது வந்த வார்த்தைகள், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் பேரன்புமிக்க கடவுள், சினம் கொள்ள தயங்குபவர், தலைமுறை தலைமுறையினரிடம் இரக்கம் காட்டுகின்றவர் என்கின்ற வார்த்தைகளை கூறப்பட்டனர். அன்புக்குரியவர்கள், இது ஆண்டவரின் உறவாக சாயலுமாயிருக்கின்றது. இரக்கம் பரிவும் பேரன்பு, இந்த இரக்கம் பரிவும் பேரன்போடு தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மக்களுக்கு விண்ணக தந்தையின் பற்றி அவர் பறைசாற்றினார். அன்புக்குரியவர்களே, இந்த நச்செய்தியில் நம் ஆண்டவரை எவ்வாறு அந்த கோதுமை வயலில் வளர்ந்த களைகளை பற்றி எடுத்து கூறி இந்த உலகத்தில் நன்றவர்கள் தீயமை செய்கின்றவர்கள் இருக்கின்றார், ஆனால் தீர்ப்பு நாளில் ஆண்டவர் ஒவ்வொருடைய செயலுக்கு தயங்கின்ற கைமாறி தருகின்றார் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜபத்தின் வேடையில் நாம் இந்த ஆண்டவரின் வல்லமை பெற்றுக்கொண்டு அவருக்கே உகந்தவர்களாக வாழ அவருடைய இரக்கமும் கருவும் பேரன்பமும் நாம் அனுபவிக்க நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நாம் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நாம் நாடி வந்தேன். அடிமை நிறைவா, இது மக்களோடு தங்குவதற்காக மோசையோடு பேசுவதற்காக சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தது போல நம் ஆண்டவர் இயேசும் நம்மை போல மனிதரானார், மனிதராக உறவு கொண்டு நம்மோடு வாழ்ந்தார். மனிதரிடமே ஆண்டவர் வாழ்ந்து இம்மானுவேல் ஆண்டவர் பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றார். இன்றும் வருகின்ற நாள்களில் நம்மோடு இருக்கின்ற கடவுள் நீயா இருக்கின்றீர். ஆகவே உம்மில் நம்பிக்கை வைத்து உம்முடைய பராமரிப்பிலும் உம்முடைய இரக்கமும் பரிவும் பேரன்பமே அனுபவித்து வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ நம்மை ஆசிர்வதிக்குமாறு உம்முடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பராக. ஆமீன்.